உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எம்பிட்டு சவால் விட்டா எனக்கு எம்பிட்டு சாபம் கொடுத்தா நீ ஜெயிலுக்கு போவே, கடைசி வர அனாதியா ஜெயிலே கடப்ப, ஜெயிலே கடந்து அப்படியே புளுத்து போய் சாவே. இப்ப செத்தது ஆறு அவளா நானா இல்லே? அப்பே முருகன் இருக்காளே, நான் இல்லேன்னு சொல்ல மாட்டேன். அவ எங்க இருக்கா? ஆறு பக்கம் நிக்க, அதுதான முக்கிய. அவ பக்கம் அவன் நிக்கல. அப்ப முருகன் ஆறு பக்கம் நிக்க, ஐயா உங்க பக்கம் இப்ப போச்சா? உசிரே போச்சா? அம்புட்டு பேரும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க பத்தியா? கடைசியில நான் தானே ஜெயிச்சேன். ஐயா எம்மா பெரிய வெற்றி, இனி நான் கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டேன். நிரூபிக்கணும்னா அவளோட கேஸ மறுபடியும் எடுத்து வாதாடணும். அதுல வந்து சாட்சி சொல்ல சூடாமணியும் இல்ல. இனி உங்களை யாரும் ஜெயிலுக்குள்ள போடவே முடியாதுயா? ஆமா முடியாது, முடியவே முடியாது. இந்த சௌந்தர பாண்டி ஆறு ராஜ தந்திரி, ஆறு சீண்டினாலும் சிக்காம போறவர் ராஜ தந்திரி. ராஜ நாகம்ல தேவைப்படும் போது சிரிச்சுக்கிட்டே விஷத்தை கக்கிருவேன். யாருக்கு தெரியுதோ இல்லையோ அது எனக்கு நல்லா தெரியும்யா.
அடுப்படியே ஒதுங்க வச்சிட்டேல. ஆமா, இந்த சிவபாலாம் வெட்டிக்கலையெல்லாம் இங்க. அம்மா, நீ தானம்மா சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அமிச்ச? அதான் வந்தாங்களா இல்லையான்னு ஒரு போன போட்டு கேளுல. பாவம், அத்தனையும் வத்த வத்த பசியா கிடக்குதுங்க. சரி அம்மா, காஃபி கூட போடக்கூடாதாம்மா? அடுப்பே பத்த வைக்க கூடாதுங்கிற இதுல காபி வரையா? எதுவா இருந்தாலும் சம்பந்தக்காரங்க வீட்டுல இருந்துதான் வரணும். அதான் அவங்கள சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். பாத்து பாத்துல வந்துட்டாமா? எப்படி வச்சு பாக்கியம்மா? இந்தமா சாப்பாடு, எல்லாரும் சாப்பிட்டுருங்கம்மா. சரி கேட்டி பரணி, நீ போய் கரண்டி தட்டெல்லாம் எடுத்துட்டு வா. முதல்ல நீ வாழ, அப்பதான் அவளுங்களும் வருவாளுங்க. காஞ்ச வயிறோட எம்பட்டு நேரம் கிடப்பிய. வாங்க, வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. வாங்க அண்ணன், வாண. என்னடி இது, இவன் எதையுமே காதுல போட்டுக்க மாட்டீங்க. மாமா, பசங்க பட்டினி கிடக்குதுங்க, ஒரு வார்த்தை நீங்க சொல்லக்கூடாதா? அப்ப கூட அவ எங்க இருக்கா, ஏதா இருக்கான்னு தெரியாத முட்டா பையனா? 20 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தாத்தான் என் பொக்கிச்சு, என் வீட்டு கொலைசாமி, என் சூடாமணி. இந்த கையில வந்து தஞ்ச மூத்த மாமா அப்படின்ட்டு உள்ள துடிக்க இப்படி ஆறி கொடுத்துட்டேன். உங்க அம்மா செத்துட்டா, எல்லாரும் வாங்க வந்து வயிறார இலைய போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ல சொல்லுதியா? இப்போ உன் மேல எந்த தப்பும் இல்லப்பா, நீ எந்த தப்பும் செய்யலையே. அப்படி தப்பியும் செஞ்சவன் நான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.